நான் கருப்பட்டி கொண்டு வருவேன், ரேஷன்ல வெள்ள சக்கரை எடுத்துவேன். பனை வெள்ளத்தை ரேஷன் கடைகள் மூலம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. படிக்காதவன் செய்கிற வேலை வேளாண்மை செய்வது, ஆடு மாடு வளர்த்தது என்பதை மாற்றி கற்றறிந்த படித்த இளைஞர்கள் செய்கிற அரசு வேலையாக அதை மாற்றுவது. வேளாண் துறையில் இளைஞர்களை ஊக்குவிக்க 2.68 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் விதை பண்ணை திட்டத்தை உருவாக்கி விதைகளை சேமித்து தொடங்கியிருக்கும் பாரம்பரிய விதைகளை. பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 200-300 ஏக்கர் எடுத்து மாடு ஆடு வளர்க்கறது, நாட்டுக்கோழி வளர்க்கறது, பட்டுப்பூச்சி வளர்க்கறது, மீன் வளர்க்கறது, நெசவு செய்யறது, கறவை மாடுகள், ஆடுகள், நாட்டுக்கோழிகள், தீவன பயிர், தேனி வளர்ப்பு, காய்கறி தோட்டம் ஆகியவை அடங்கிய ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டம் 59.85 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். இந்த பனை மரத்தை வச்சு உலகத்தே போய் பக்கம் திருப்பறனால 76 லட்சம் பனை விதைகளை நடுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் தமிழக வேளாண் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நீ எங்க சுத்தி மகனே, நீ எனக்கு தான் வந்தாங்க.